ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கஸ்டமர் பேங்க்குக்கு போகாமலே உங்களோட மொபைல் மூலமாகவே எப்படி வந்து நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த குரோம் ப்ரௌசரில் சர்ச் பாரில் ஐஓபி நெட் பேங்கிங் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே இந்த மாதிரி உங்களுக்கு ஐஓபி நெட் பேங்கிங் www.iobnet.co.in அப்படின்னு வரும். கீழே இன்டர்நெட் பேங்கிங் ஐஓபி நெட் அப்படின்னு வரும். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஐஓபி பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் யூசர் ஐடி, அதாவது லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதுவே நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி அடுத்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து உங்களோட 15-digit அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பரை இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரி, இதில் வந்து செலக்ட் கண்ட்ரி இருக்கும். இதில் வந்து அதில் ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே மொபைல் நம்பரை இதிலையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே லாகின் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லாகின் ஐடி அப்படிங்கிறதுல வந்து நம்ம லாகின் ஐடி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரும் நம்பரும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ நீங்கள் கரெக்டாக அதை கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் யூசர் ஐடி வந்து கரெக்டாக கொடுக்காம, அதாவது லெட்டரும் நம்பரும் மிக்ஸ் பண்ணி கொடுக்காம கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப எரர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் லாகின் ஐடி கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக இதில் கொடுங்க. உங்களுக்கு லாகின் ஐடி கொடுக்க தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எக்ஸாம்பிள் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், அதேமாதிரி கேப்பிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், இந்த நாலுமே இருக்க மாதிரி தான் பாஸ்வேர்டும் செட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டும் செட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்பிள் போட்டு விடுவேன். ஸோ பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கும். இதுலேயும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதை பாஸ்வேர்டு போட்டதுலேயே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுலேயும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் என்டர் தி டெக்ஸ்ட் ஷோ இன் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்கோ அதே எடுத்து இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி, நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பர், இமெயில் ஐடி, கண்ட்ரி எல்லாம் வரும். எல்லாம் கரெக்டு தானே அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் இருக்கும், கன்ஃபார்ம் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் மோட் ஆஃப் ஆக்டிவேஷன் அப்படின்னு வரும். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஆக்டிவேட் த்ரூ பிரான்ச், அதாவது வந்து நீங்கள் பிரான்ச்சுக்கு போய் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் த்ரூ டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டு வச்சு நம்மளோட நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம இதில் வந்து பேங்க்குக்கு போகாமல் ஆக்டிவேட் பண்ணுற ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்டாக இருக்கிற ஆக்டிவேட் த்ரூ டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் இந்த மாதிரி தான் இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட டெபிட் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஏடிஎம் கார்டில் வந்து ஒரு 16-digit நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பரை இந்த பாக்ஸில் வந்து எடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் அதே ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் மந்த் இருக்கும், அதையும் இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே டெபிட் கார்டு பின், உங்களுக்கு ஏடிஎம்மில் மணி விட்ரால் பண்ணுறதுக்கு ஒரு 4-digit பின் வந்து செட் பண்ணியிருப்பீங்க, அந்த பின்னை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாம் டீட்டெயிலில் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும், இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கொடுத்ததும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் ஒன் டைம் பின் ரிசீவ்ட் இன் யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி எடுத்துக்கோங்க. அந்த ஓடிபி எடுத்து இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், இந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்ததும் அடுத்த பேஜில் இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி உங்களுக்கு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் பேங்கிங் ஹேஸ் பீன் ஆக்டிவேட்டட் விதவுட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி கேன் பி ஆக்டிவேட்டட் த்ரூ எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் போஸ்ட் லாகின். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் கேன் பி செட் சேஞ்ச் டெய்லி லிமிட் ஆப்ஷன் அண்டர் எடிட் ப்ரொஃபைல். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பின் கேன் பி ஜென்ரேட்டட் யூசிங் ஜென்ரேட் பின் அண்டர் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்றது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு நெட் பேங்கிங் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ஆனால் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட லிமிட்டையும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கான பின்னையும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு நெட் பேங்கிங் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணி நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் எப்படி செட் பண்ணுறது, அந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதை ஆக்டிவேட் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி அதுக்கான பின் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம இப்போ முதல்ல வந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. நீங்கள் முதல்ல உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஓபி நெட் பேங்கிங் அப்படின்னு சர்ச் பண்ணி வந்திருப்பீங்க. அந்த மாதிரி சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லாகின் ஐடி இருக்கும். லாகின் ஐடி நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். லாகின் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டையுமே கிரியேட் பண்ணியிருப்போம். ரெண்டே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்டார்ட் இன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து அக்கௌண்ட்ஸே இருக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு கேப்சா இருக்கும். ஸோ இந்த கேப்சாவை இந்த பாக்ஸில் இருக்க கேப்சாவை அப்படியே மேலே பாக்ஸில் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் கீழே லாகின் அப்படின்னு இருக்கும். லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்ததும் உங்களோட நெட் பேங்கிங் வந்து ஓப்பன் ஆயிரும். டாப்பில் உங்களோட நேம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே எண்டில் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் அதில் வந்து சேஞ்ச் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து செலக்ட் நிக்னேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த எண்டில் நமக்கு ஒரு ஆரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணுற மாதிரி. அதை கிளிக் பண்ணதும் உங்களோட நிக்னேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களோட அக்கௌண்ட் நம்பரை காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா அலோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் ஒரு டிக் போட்டு கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் டு ஆக்டிவேட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வில் ரெசீவ் ஒன் டைம் பின் இன் யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் என்டர் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு வரும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி எடுத்து இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓடிபி கொடுத்து என்டர் கொடுத்ததும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம அக்கௌண்ட்டுக்கான ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் நம்ம ரெண்டு பண்ண வேண்டியிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் டெய்லி லிமிட்டை வந்து செட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் பின்னையும் வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எண்டில் சேஞ்ச் டெய்லி லிமிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் தனித்தனியாக நமக்கு ஆப்ஷன் கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் லிமிட் அக்கௌண்ட் ஃபார் ஆல் ட்ரான்சாக்ஷன் நமக்கு எவ்வளோ லிமிட் செட் பண்ணணும், ஐஓபி அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதாவது நெஃப்ட்டுக்கு ஆர்டிஜிஎஸ்க்கு அதுக்கு மேலே இ காமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ வந்து லிமிட் செட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவை அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துலேயும் 10,000 அப்படின்னு கொடுத்துட்டு கீழே சப்மிட் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் அதை கொடுத்ததும் என்டர் தி ஓடிபி அஸ் த்ரூ ரெசீவ்டு த்ரூ ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர். திரும்ப உங்களுக்கும் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா டெய்லி லிமிட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கான லிமிட்டை செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கான பின் வந்து செட் பண்ணணும். பின் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்கெட் பின் ஜென்ரேட் பின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் அபவுட் டு ஜென்ரேட் பின் ஆஃப் ஃபார் யுவர் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். கீழே சப்மிட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பின் ஜென்ரேட்டட் அண்ட் சென்ட் யுவர் ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பின்னும் அது 4 டிஜிட்டில் இருக்கும். அந்த பின்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெட் பேங்க் ஆக்டிவேட் பண்ணி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவேட் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே அதுக்கான லிமிட்டை செட் பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னும் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம், அது வந்து மெயிலுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த பின்னை வந்து நீங்கள் திரும்ப சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பின் அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கு ஒரு 4 டிஜிட் பின் வந்திருக்கும். அந்த பின்னை என்டர் கரண்ட் பின் அப்படிங்கிற இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு என்ன பின் 4 டிஜிட் பின் தேவையோ அதில் என்டர் பண்ணிக்கோங்க. கீழே அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பின், என்ன பின் தேவையோ அதை திரும்பவும் கீழே கன்ஃபார்ம் பின்ல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு, ரேஷர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி எடுத்து என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா பின் சேஞ்சிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ வந்து நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவேட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் டெய்லி லிமிட்டை வந்து செட் பண்ணிட்டோம், எவ்வளோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாமல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பின்னை வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்க நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதேமாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரிமோ. தேங்க்யூ.